ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு அடுப்பில் வெண்ணி எடுத்து வச்சாச்சு. பன்னீர் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. நான் தான் கட் பண்ணேன், பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன்னு. அதேமாதிரி தக்காளி, வெங்காயம், மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வெட்டி கரெக்டாக வச்சாச்சு. ஏன்னா எல்லாத்தையும் இப்போ அந்த பன்னீரை எடுத்து இந்த சுடுதண்ணியில் எடுத்து போடணும், இல்லைனா வந்து அந்த பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்காக இதை எடுத்து ஹாட் வாட்டரில் எடுத்து போடுறாங்க. அடிக்கடி இங்கிலீஷ்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அப்புறம் இது வந்து பிரியாணிக்கு போடுற வந்து பட்டை கிராம்பு எல்லாமே இருக்குங்க. இருக்கிற கையில் அடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அந்த சட்டியில் போட்டுடணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஒரு டேஸ்ட்டில் வரும். இந்த முந்திரியை நம்ம எதுக்கு போட்டோன்னா அப்போ தாங்க அந்த கிரேவி கொஞ்சம் திக்காட்டு வரும். ஆனால் முந்திரியை அரைச்சி தான் போடணும். ஆனால் இவன் வந்து முழுசாக போட்டிருக்கா, என்ன இதுன்னு தெரில. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்து அந்த சட்டியில் போட்டுடணும். ஏன்னா சட்டியில் போடாதானே நம்ம எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கோம். அதனால் நம்ம எல்லாத்தையும் வெட்டினது எல்லாமே அதுக்குள்ளே எடுத்து போட்டாச்சு. அடுத்து நல்லா கிண்டணும், ஏன்னா கிண்டினா தான் கரியாமல் இருக்கும். அதனால் கிண்டியாச்சு. இப்போ தக்காளியும் எடுத்து போட்டாச்சு. நேரத்துக்கு தாங்க ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன், எல்லாத்தையும் வெட்டி போய் உள்ளே போட்டாச்சு. இப்போ நாளைக்கு வேறு வாங்க போகணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் எடுத்து சும்மா தூவி விடணும். ஏன்னா மஞ்சள் தூள் போட்டால் தான் கறி கொஞ்சமாவது மஞ்சள் கலரில் வரும், இல்லைனா தக்காளி போட்டதுனால எல்லாமே ரெட் கலரில் வந்துடும். இது என்ன பொடின்னு தெரில, இதுக்கு என்ன பொடி? ஆ, இது மல்லிப்பொடி, இது வந்து வத்தல் பொடி, இது வந்து சீரகப்பொடி. அதுக்கு நீயே பேசியிருக்கலாம். இப்போ என்ன பேசக்கூட்டு என்ன போடுறேன்னே தெரில. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. அரைச்சி நல்லா மாவு மாதிரி ஆகிட்டுங்க. அடுத்து இந்த சட்டியில் வந்து நான் பட்டர் எடுத்து போட்டேங்க. பட்டர் வந்து உருகி உருகி எண்ணெய் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் ரெண்டு மிளகாய் எடுத்து போட்டாச்சு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த தக்காளி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாங்க இந்த சட்டியில். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்க மூணு பன்னீர் எடுத்து, நம்மகிட்ட ஃப்ரெஷ் க்ரீம்லாம் இல்லைங்க, அதனால மூணு பன்னீர் எடுத்து அடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லையா, அதில் கொஞ்சம் தயிரும் ஊற்ற போகிறேன். ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வாங்க மறந்துட்டேன், அதனால நம்ம தயிரை ஊற்றி கொஞ்சம் அரைச்சி பார்க்கலாம். எல்லாத்தையும் கரைச்சி உள்ளே ஊற்றியாச்சுங்க. இல்லை, இனிதான் ஊற்ற போகிறேன். வீடியோ கொஞ்சம் பேக்கில் வருது, நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கோம். இதுக்கு தான் சொன்னேன், சமைக்கிற ஆள் தான் பேசணும்னு. இப்போ நான் பேசுனா எது என்னாகன்னு தெரிய மாட்டேக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா பன்னீர் எடுத்து உள்ளே போட்டால் பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. ஏன்னா நீங்கள் எதாவது வாயில் ஊற்றுவீங்களோ இல்லை தூக்கி தூர ஊற்றுவீங்களோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள்.